வெல்கம் டு தனியா கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, ரேஷன் அரிசியில ரோஸ்டட் தோசையும் பஞ்சு போல இட்லியும் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபுல் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கப்பில் தாங்க வந்து நான் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறேன். நீங்க எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் நீங்க வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 2 கப்பு கோபுரமாட் எடுத்துக்கோங்க. நான் ரேஷன்ல வாங்குற பச்சை அரிசி எடுத்துருக்கிறேங்க. அதே மாதிரி 2 கப்பு கோபுரமாட்டை புளுங்க அரிசி எடுத்துருக்கிறேங்க. 1.5 கப் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேங்க. இந்த இட்லி அரிசியை வந்து 1 கப் கோபுரமாட் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 கப் எடுத்துக்கோங்க. 1 கப் வெள்ளை உளுந்து, இது வந்து நீங்கள் மட்டமாக எடுத்துக்கோங்க. மட்டமாக எடுத்து அதில் கொஞ்சம் பாதி எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கிறேங்க. அப்புறமா 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கிறேங்க. நிறைய தடவை தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழிஞ்சிக்கலாங்க. இது நல்லா கழிஞ்சதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் 1/2 கப் போட்டு நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாங்க. உங்களுக்கு நான் ஆட்டும்போது காமிக்கிறேங்க. நல்லா மாவு ஆட்டி தோண்டி எடுத்து வச்சாச்சுங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி திக்னஸ்ஸாக ஆட்டி எடுத்துக்கோங்க. இதை பாருங்க, இந்த மாவு புளிச்ச உடனே தாங்க இட்லி தோசையில் ஊற்றணும். இந்த மாவு புளிக்கிறதுக்கு வந்து 12 மணி நேரம் ஆகுங்க. மாவு நல்லா புளிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கலக்கிக்கலாங்க. இட்லி பானையில் தண்ணி கொதிச்சுட்டு இருக்குதுங்க. நம்ம இட்லி ஊற்றிடலாங்க. இட்லி ஊற்றியாச்சுங்க. நான் இந்த இட்லிக்கு வந்து சோடா உப்பு போடலைங்க, சும்மா ஊற்றிருக்கிறேங்க. உங்களுக்கு நீங்கள் சோடா போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு மூடி போட்டு 1-20 நிமிஷம் வேக விட்டுக்கலாங்க. வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஓகேங்க, இப்போ நம்ம இட்லி வெந்துச்சுன்னு பார்க்கலாங்க. நல்லா வெந்திருக்குதுங்க. இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க இட்லி. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. வேற பிளேட்ல மாத்திட்டு காமிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுங்க. பார்த்தீங்களா பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் அந்த மாவில் தோசை ஊற்ற போகிறேங்க. தோசையை திருப்பி போட்டாச்சுங்க. ஓகேங்க, தோசை வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. சூப்பராக ரேஷன் அரிசியில் இட்லி தோசை மாவு ஆட்டி சுட்டாச்சுங்க. நீங்களும் இதுப்போல் செய்து பாருங்கள். ரேஷன் அரிசியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மாவு ஆட்டி சுட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.